நம்ம சேனல்ல பயோகிராஃபி எல்லாம் பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாருமே தான் பூஜை கேஸ் பண்ணிருப்பீங்க. சமையல் உலகின் கதாநாயகனா வளம் வந்துட்டு இருக்க மாதம்பட்டி ரங்கராஜன், இவரை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பாக்க போறோம். இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினிசமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூடியூப திறந்தாலே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய சமையலை பத்தி தான் போயிட்டு இருக்கு. இவர் வீட்டுல சமைச்சாரு, அவருக்கு விருந்து கொடுத்தாரு, இந்த செலிபிரிட்டி வீட்டுக்கு போனாரு, இவங்க பாராட்டினாங்க, இதுதான் ராஜ விருந்தா, இப்படி எல்லாம் சொல்ற அளவுக்கு இவருடைய சமையல் கலை இருக்கு. நிறைய பேர் சமைக்கிறாங்க, நிறைய பேர் கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருக்காங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த ஒரு வரவேற்பு, இந்த ஒரு பேரும் புகழும் இவருக்கு மட்டும் எப்படி கிடைச்சது, இவர் யாரு, அது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜோடைய அப்பா ஒரு சமையல்காரரா இருந்திருக்காரு. அவரு பாலக்காடை சேர்ந்தவரு. அவங்களுடைய அப்பா சின்ன வயசுல இறந்ததுனால இவர் மூத்த மகனா இருந்து குடும்பத்தை பாத்துக்க வேண்டிய நிலை வந்திருக்கு. அதனாலதான் சின்ன வயசுலயே சமையல் செய்யணும் அப்படின்ட்டு காலத்தை ஓட்டிருக்காரு. அப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கும் போதுதான் இவருக்கு 18 வயசு ஆகுது. 18 வயசு ஆகும் போது பெங்களூருக்கு போறாரு. பெங்களூர்ல ஒரு ஹோட்டலும் ரன் பண்றாரு. ஆனா அங்க கலவரம் நடந்ததுனால அங்க இருந்த ஹோட்டல் அப்படியே போயிடுதுங்க. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச வேலைய பண்ணலான்ட்டு திரும்பவும் கோயம்புத்தூருக்கு வராரு. பண்ணையத்துல வேலை பார்த்த ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்றாரு, குடும்பத்தோட எதிர்ப்பெல்லாம் மீறி. ஆரம்பத்துல சமையல் செய்யணும்னு களத்துல இறங்கல, கிடைக்கிற எல்லா வேலையும், அதாவது காய்கறி விக்கிறதா இருக்கட்டும், ஹோட்டல்ல போய் வேலை செய்யறதா இருக்கட்டும், இது போல சின்ன சின்ன வேலையெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும் போது நமக்கு இது செட் ஆகாது, நமக்கு என்ன தெரியுமோ அதையே தொழிலா ஸ்டார்ட் பண்ணலாம், அங்கதான் பாதிலே விட்டுட்டு வந்துட்டோம், இங்க நம்ம நியூவா தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ரங்கராஜனுடைய அப்பா ஒரு கேட்டரிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. லக்ஷ்மி கேட்டரிங் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கேட்டரிங் சர்வீஸ் ஓபன் பண்றாரு. இவருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதுல மூத்த பையன் தான் ரங்கராஜ் அவர்கள். அவர் தான் இவருக்கு மேல ரொம்ப கனவுலாம் வச்சிருக்காரு. அப்பாவை பார்த்தே சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததுனால இவருக்கும் சமையல்காரனா ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. அவங்க அப்பா படுற கஷ்டத்தை ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டுல பாத்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் சின்ன வயசுல இருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 8th வரைக்கும் படிச்சிருக்காரு. அங்க கிடைக்கிற சத்துணவு தான், இவர் நிறைய நேரங்கள்ல பசி பட்டினியாவும் இருந்திருக்காங்களாம், நல்ல டிரெஸ் கிடைக்காதான்னு ஏங்கி இருக்காங்க, நிறைய இடங்கள்ல அவமானமும் பட்டிருக்காங்களாம். அப்பா நல்லா சமைக்கிறாரு, இருந்தாலும் எதுக்காக யாருமே மதிக்க மாட்டாங்க, டே சமையல்காரா இங்க வாடா போடான்னு எதுக்கு ரெஸ்பெக்டே இல்லாம பேசுறாங்க, இந்த துறைக்கு மட்டும் ஏன் யாரும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, நம்மளும் இதே துறைக்கு போகலான்ட்டு அப்பதான் அவரு முடிவே பண்றாரு. இவர் வந்து 8th வரைக்கும் ஊருக்குள்ள இருக்க ஸ்கூல படிச்சுட்டு அதுக்கப்புறம் 10th டவுனுக்கு வராரு. இவர் 10th வரைக்கும் ஊர்ல இருக்க ஸ்கூல்லயே படிக்கிறாரு. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா வளம் வந்துட்டு இருக்காரு. ஸ்கூல்லயே 2nd place வராரு. ஸ்கூல் படிக்கும் போது பேச்சு போட்டி கட்டுரை போட்டின்ட்டு ரங்கராஜ் அவர்கள் ரொம்பவே சூப்பர் டாப்ல வளம் வந்துட்டு இருக்காரு. படிப்புல 11th படிக்கிறதுக்காக சிட்டிக்கு வராரு. கோபால நாயுடு ஸ்கூல்ல தான் இவர் 12th போய் சேர்றாரு, அதாவது 11th 12th சேர்றாரு. அங்க இவருக்கு ஆவரேஜா மார்க் கிடைக்குது, ஏன்னா அங்க படிக்கிற பசங்க எல்லாரும் சூப்பரா படிக்கிறாங்களாம். 940 மார்க் தான் இவர் வாங்குறாரு. நம்ம இப்படியே பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் 12th முடிக்கும் போதே அவங்க அப்பா சொன்ன ஒரே விஷயம், நம்மளுடைய குடும்ப தொழிலான சமையல் தொழிலுக்கு மட்டும் நீ வரக்கூடாது, நீ ஒரு ஒயிட் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகணும், ஐடிக்கு போ, இன்ஜினியரிங் படி அப்படிலாம் சொன்னா. இருந்தாலும் இன்ஜினியரிங் இவருக்கு வரல, அதனால பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜியும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ராமகிருஷ்ண காலேஜ்ல தான் இவர் சேர்றாரு. ஃபர்ஸ்ட் டே போகும் போதே நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், எனக்கு எல்லாரும் புரியற மாதிரி சொல்லித்தாங்க அப்படின்ட்டு அங்க வர ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையும் இவரா போய் வாலண்டியரா பேசுறாரு. அவங்க சொல்லித்தரதை இவர் புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் சிம்ல இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றாரு. அதை பார்த்துட்டு நல்லா படிக்கிற இங்கிலீஷ் மீடிய பசங்க கூட, என்ன இவன் இப்ப நல்லா படிச்சுட்டானா, இவன் தமிழ் மீடியம் தானே, இப்படி எல்லாம் நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணாங்களாம். இவரு அப்ப முன்னாடி வர முக்கிய காரணமே இவருடைய நண்பன் கார்த்திக் தான். அவர் தான் இவரை நல்லாவே மோட்டிவேட் பண்ணுவாராம். தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும், இது ஜஸ்ட் லாங்குவேஜ் தான், நாட் ஏ நாலேஜ் அப்படின்ட்டு அவரு தான் இவர் கூடவே இருந்து மோட்டிவேட் பண்ணிருக்காரு. 3rd இயர் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கோல்டு மெடல் எல்லாம் வாங்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் அனிமேஷன் கத்துக்கிறாங்க, 2D 3D எல்லாமே லேர்ன் பண்றாங்க. இவங்க அப்பா எப்போ வேணானாரோ அதனால இவர் ஐடி வேலைக்கு போலாம் நினைச்சிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அப்பாவால முடியவே இல்லைன்ட்டு அவரே இவரை வந்து, ரங்கராஜ் நீ வா என் கூட வந்து நீயும் சமையல் கத்துக்கோ அப்படிலாம் கூப்பிட்டதுனால இவர் அப்ப வரைக்கும் காஃபி போட கூட தெரியாத நிலையில இருந்துட்டு இருந்த நேரத்துல தான் அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 40 வருஷமா அவங்க அப்பா கூட தான் இருந்திருக்காரு. இவர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரத்துக்கு வந்து 2002 தான் இவர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காரு. இவரு இந்த இண்டஸ்ட்ரியில 24 வருஷமா இருக்காரு. உடனடியால இவருக்கு சமையல் பத்தி எல்லாமே தெரியலையாம். அதுக்காக தனியா ஒரு கோர்ஸ் படிக்கிறாரு. பாலிடெக்னிக்ல 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் தான் படிக்கிறாரு. நிறைய தெரிஞ்சுக்கிறாரு, சின்ன சின்ன நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறாரு. குறிப்பா அவங்க அம்மா சமைக்கிற சமையலை இவர் நல்லா ரசிச்சு சாப்பிடறது மட்டும் இல்லாம என்ன சமைக்கிறீங்க, எப்படி சமைக்கிறீங்க, இப்படி எல்லாம் கத்துக்கிறாரு. விறகடுப்புல தான் இப்ப வரைக்கும் சமைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை ரொம்ப நல்லாவே அவங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாராம். இவங்க அப்பா இவரை சப்போர்ட்டிங் கூப்பிட்டதுனால இவர் அவங்களுடைய தம்பி, அவங்க சித்தப்பா, இப்படி ஃபேமிலி மொத்தத்தையும் அவர் அவருக்கு சப்போர்ட்டிவா கூப்பிட்டுக்கிட்டாரு.
அப்படிதான் இவரு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இருக்காரு. அந்த வகையில இப்ப வரைக்கும் இவர் சமைக்கிற ஒவ்வொருத்தருடைய கல்யாண வீடும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். குறிப்பா சொல்ல போனா இவர் இல்லனா அந்த கல்யாணமே நின்னு போச்சுன்னு சொல்ற அளவுக்கு தான் இவருடைய சமையல் டீமும் இருந்திருக்காங்க. ஆமாங்க, இது உண்மைதான். ஏன்னா சிங்கப்பூர்ல நடக்க வேண்டிய திருமணம் இவர் அங்க போக முடியல, டேட் இல்லைன்ற காரணத்தினால கோயம்புத்தூர்ல இவரை தேடி அவங்களுடைய கொஞ்சமான சொந்தக்காரங்க மட்டும் கூப்பிட்டு வந்து மேரேஜ நடத்தி முடிச்சுட்டு போனாங்களாம். அந்த அளவுக்கு இவருக்கு டேட் இஷ்யூவே வந்துருச்சுங்க. இவரு பிரதமருக்கு ராஜ விருந்து கொடுத்திருந்தாங்க. டெல்லியில ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அதுக்குதான் ராஜ விருந்து கொடுத்திருந்தாங்க. 200 லிட்டர் தண்ணிய சிறுவாணில இருந்து இவரு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி மலேசியாக்கு 15,000 லிட்டர் தண்ணியும் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 500 பேருக்கு டெய்லி இவரு ஃப்ரீயா ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கோவிட் டைம்லயும் இவங்க ஃப்ரீயா ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவருடைய மெனுல நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும், நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாரு, யூனிக்கான விஷயங்களை கொண்டு வருவாரு. ஒரு மாடர்ன் கிச்சனை சமைக்கிறதுக்காகவே உருவாக்குனாங்களாம். அது உருவாக்க நிறைய மிஷின்ஸை இவரு இம்போர்ட் பண்ணி அது மூலியமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரே நேரத்துல ஒரு மிஷினை வச்சு 5,000-10,000 பேருக்கு சமைச்சுட்டே இருப்பாங்களாம். இந்த ஒரு ட்ரீம் கிச்சனை கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் போராடி இருக்காரு. இப்ப 5,000 பேர்கிட்ட இவர்கிட்ட வேலை பாக்குறாங்க. இவர் ஒரு கேட்டரிங் சர்வீஸ் தானே வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா டீம் டீமா பிரிச்சு விட்டுருக்காரு. டைரக்டர்ஸ், வைஸ் பிரசிடென்ட், ஆபரேட்டர்ஸ், பர்ச்சேஸ், செஃப், மார்க்கெட்டிங் டீம், இப்படி கார்பரேட் லெவல்ல இவர் அவருடைய பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. இவர் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி தரது மட்டும் இல்லாம எப்படி பரிமாறணும் அதையும் சொல்லி தருவாரு. சமீபத்துல இவரு டாக்டர் சிவராமன் அவர்களுடைய வீட்டு கல்யாணத்துல சமைச்சிருப்பாரு. அதுல சிறுதானியத்துல இவரு ராஜ விருந்தே கொடுத்திருப்பாரு. விக்ரம் படத்துடைய சக்சஸ் மீட்டுக்கும் இவரு ராஜ விருந்து கொடுத்திருப்பாரு. கமல் சார் புகழ்ந்து தள்ளிட்டாரு. அதே மாதிரி இவருடைய ஆரம்ப காலகட்டத்துல காட்டேரி கிடா விருந்து அப்படின்ட்டு தனியா ஒரு விருந்து வச்சிருந்தாரு. அதாவது காட்டேரி பேய்கள் எப்படி எல்லாம் சாப்பிடுமோ என்னெல்லாம் சாப்பிடுமோ அதை மெனுவா கொண்டு வந்திருப்பாரு. ஒரு கல்யாணத்துல 500 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாலும் அவங்களுக்கு ஃபுட் ஷார்டேஜ் இல்லாம எந்தெந்த மெனுலாம் அந்த கல்யாணத்துல கொடுத்தாங்களோ அதை எல்லாத்தையுமே அவங்களுக்கும் கொடுப்பாங்களாம். ஒரு கார்பரேட் கம்பெனி கூட இவங்க டைஅப்ல இருக்காங்க. 20,000 மீல்ஸ் இவங்க 7 வருஷமா வச்சிட்டு இருக்க ஒரு மெஸ்ல இருந்து கண்டினியூஸா அவங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். அந்த கார்பரேட்ல பாத்தீங்கன்னா 75,000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவரு இப்ப வரைக்கும் விக்ரம் படத்தை தொடர்ந்து சங்கர் அவர்களோட வீடா இருக்கட்டும், ராஜமௌலி, யோகி பாபாவுடைய பொண்ணு பத்ரே, தளபதி விஜய், அர்ஜுன், சூர்யா, கார்த்திக், தமிழ்நாடு அளவுல ஏதாவது ஒரு போட்டியோ ஏதாவது ஒரு ஈவெண்ட் வச்சாலும் இவருடைய கேட்டரிங் தான் இருக்குமாம். இப்படி கேட்டரிங்லயே கலக்கிட்டு வர இவரு ஒரு நடிகராகவும் இருந்திருக்காரு. ஆமாங்க, இவரு மெஹந்தி சர்க்கஸ், இந்த படத்துல சிவான்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இவரு தான் அந்த படத்துல ஹீரோ. அது மட்டும் இல்லாம பெண்குயின் படத்துல கீர்த்தி சுரேஷோட ஜோடியா இவர் தான் பண்ணிருப்பாரு. கௌதம் சித்தார்த் அப்படின்ற ரோல் எடுத்து நடிச்சிருப்பாரு. இவரை பார்க்க ரகுமான் மாதிரி இருக்காரு என்று நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. சோ நீங்க சொல்லுங்க, இவரு ரகுமான் மாதிரி இருக்காரா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரியல் லைஃப்ல கீர்த்தி சுரேஷ்க்கு ஜோடியா நடிச்சிட்டாரு. ரியல் லைஃப்ல இவருடைய ஜோடி நேம் ஸ்ருதி பிரியா. ஆமாங்க, இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2 மகன்கள் இருக்காங்க. அதுல முதல் மகனுடைய நேம் ராஜீவ் ஸ்ரீவாரி, அவருக்கு 8 வயசு ஆகுது. 2வது மகன் ராணா ஸ்ரீவாரி, அவருக்கு 7 வயசு ஆகுது. இவருடைய ட்ரீம் என்னன்னா கிளவுட் கிச்சன் ஆல்ரெடி ஒண்ணு வச்சு ரன் பண்றாங்க. வேர்ல்டு வைடா அந்த கிளவுட் கிச்சனை உருவாக்கணுமா, அது மூலமா யூனிக்கான ட்ரெடிஷனல் ஃபுட்டை மத்த நாட்டுக்கும் இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றதுன்ட்டு ஒரு மிகப்பெரிய ட்ரீமையே வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. கண்டிப்பா சமையல்ல இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுமான்ட்டு இவரை பார்க்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. படத்துல ஹீரோவா நடிச்சிட்டாரு, ஆனா இப்போ ரியல் லைஃப் ஹீரோவா வளம் வந்துட்டு இருக்காரு. இந்த ஹீரோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.